ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ எதை நினைச்சும் கவலைப்பட வேணாம். நீ எனக்கு மிகவும் பிரியமான பிள்ளை அல்லவா? நான் இருக்கிற தைரியத்தில் தானே நீ எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்க. நிச்சயமாக என் பேச்சை கேட்டு நான் சொல்லபடி வாழ நினைக்கிறவோ வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் அடையும்படியும், நீ நினச்ச காரியங்களையெல்லாம் கைகூடி வரும்படியும் செய்து உனக்கான வெற்றியை உன்வசமாக ஒப்படைக்கதான் உன் சாயப்பா நெற்றியை தொட சொன்னேன். உனக்கான நல்லது செய்கிறதுக்காக தானே சீரடியிலேருந்து உன் சாயப்பா உன்னை தேடி ஓடி வந்தேன். அப்படி இருக்கும்போது நீ கடந்த காலத்தை பற்றியும் இந்த நிகழ்காலத்தில் நடக்கிற விஷயங்களை பற்றியும் நினச்சி வருத்தப்பட வேணாம். உன்னுடைய எதிர்காலம் நல்ல விதமாக மாறப்போகுது. அதை உற்சாகத்தோடு வரவேற்க தயாராக என் செல்லமே. உன் எதிர்காலம் மிக சிறப்பானதாக அமைவதற்கு உண்டான வேலைகளையெல்லாம் நான் தொடங்கிட்டேன். நீ எதிர்பார்க்காத பல நேரங்களில் என்னுடைய தரிசனம் உனக்கு கிடச்சிருக்கு தானே? அதை பார்க்கும்போதெல்லாம் உன் மனசுக்குள்ளே ஒரு அமைதியும் நிம்மதியும் மன நிறைவும் நிறைந்திருக்கிறது தானே? அப்படிப்பட்ட உன் மனசுக்கு நம்பிக்கையை கொடுத்து நீ நினச்ச காரியங்களையெல்லாம் நல்லபடியாக நடக்கும்படி செய்வதற்காக தான் என்னுடைய நெற்றியை தொட்டு ஆசீர்வாதத்தை பெற சொன்னேன் என் செல்லமே. நீ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயங்களில் எத்தனையோ விஷயத்தில் ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் நடக்காமல் காலதாமதம் ஆகி கொண்டே இருந்ததல்லவா? அதை இப்போது சரி செய்ய நான் வந்துட்டேன். இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டமெல்லாம் இப்போது பல மடங்காக உனக்கான சந்தோஷத்தை தரப்போகுது. உன் கூட நான் இருக்கும்போது நீ பயப்படவே வேண்டாமேன் செல்லமே. நீ எப்பொழுதும் என் அருளும் ஆசியும் பெற்ற அன்பு குழந்தை. நானே கதி என்று வாழுகிற உனக்கு ஒருபோது மனக்குழப்பமோ கவலையோ வரக்கூடாது. உன் வாழ்க்கையில் நான் சில ஏமாற்றங்களை கொடுத்திருக்கிறேன் என்றால் அதில் ஏதோ ஒரு விதமான ஒரு பாடத்தை உனக்கு கற்றுக் கொடுக்கறதுக்காக தான் செஞ்சிருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. ஏமாற்றம் எப்பொழுதும் உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை தான் உண்டாக்கும் என் செல்லமே. நான் நினச்சேன்னா உன் வாழ்க்கையை ஒரு நொடியில் மாற்றிட முடியும். ஆனால் அதற்கு முன்பாக என் அன்பு பிள்ளையான உன்னுடைய கர்மாக்களையும் பாவ மூட்டைகளையும் நீக்க வேண்டுமல்லவா? அது எல்லாத்தையும் சரி செஞ்ச பிறகு நீ கேட்டதை விட சிறப்பாக உன் வாழ்க்கையை நான் அமைக்கிறேன். யாராவது உன்னை ஒதுக்கி வச்சா நீ கவலைப்பட வேணாம். யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அதே தூரத்தில் வாழ கற்றுக்கோ. ஏன்னா யார் உன்னை ஒதுக்கி வச்சாலும் உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை என் செல்லமே. உன் கூட நான் இருக்கிறேன் தானே? முதல்ல கஷ்டமும் பிரச்சனைகளும் உன்னை சுற்றி சூழ்ந்து இருப்பது போல இருந்தாலும் இறுதியில் தர்மம் நிச்சயமாக வெல்லும். நீதி நேர்மை நியாயம்னு வாழ நினைக்கிற ஓம் வாழ்க்கையில் நீ தொலைச்ச நிம்மதியெல்லாம் பல மடங்காக்கி நான் தரப்போகிறேன். ஊரார் எல்லாரும் உன் குடும்பத்தை பார்த்து வியக்கும் வண்ணம் நீ சந்தோஷமாக வாழும்படி நான் செய்வேன். நீ அன்பு காட்டினா யார் சந்தோஷப்படுவாங்களோ, நீ பேசுனா யார் மகிழ்ச்சி அடைவாங்களோ, நீ சிரிச்சா அதை பார்த்து யார் மன நிறைவடைவார்களோ, நீ அமைதியாக இருந்தினா அதை பார்த்து யார் வருத்தப்படுவாங்களோ, அப்படிப்பட்ட உண்மையான உன்னை புரிஞ்சுக்கிட்ட உறவுகள் எப்போதும் உன் அருகில் இருக்கும்படி நான் செய்கிறேன். நான் சொன்ன இந்த தேதிக்குள்ளாகவே பல அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிகழ்ந்து முடியும். உன் சாயப்பாவின் உதியை எப்போதும் நெத்தியில் பூசிக்கோ. கூடிய சீக்கிரம் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறி நீ நினச்சபடியே எல்லாத்தையும் நான் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். யார் உன்னை நிராகரித்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள பழகு என் செல்லமே. ஏன்னா இந்த உலகத்தில் சாதனை படைத்தவங்களும் ஜெயித்தவங்களும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் யாராவது ஒருவரால் நிராகரிக்கப்பட்டவர்கள்தான். உன்னுடைய எதிர்காலத்தை நினச்சி நீ பயந்துக்கிட்டே இருக்காமல் எல்லாத்தையும் சாயப்பா பார்த்துக்குவேன்னு தைரியமாக இரு. ஏற்கனவே நீ அவ்வப்போது ஏதாவது ஒரு விஷயத்தை தவறாக பண்ணி சிக்கலில் மாட்டி முடிச்சுக்கிட்டு இருக்க. இனிமேலும் இந்த நிலை தொடர வேண்டாம் என நினைத்தால் எல்லா காரியங்களையும் நிதானமாக பொறுமையாக செயல்படு. நிச்சயமாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் உனக்காக செய்து முடிப்பேன் செல்லமே. கூடிய சீக்கிரமே உன் வீட்டில் இனிப்பான பல நல்ல நிகழ்வுகள் நடக்கும். உன் மன வலியையும் வேதனையையும் போக்கி உன் முகத்தில் புன்னகை மலரும்படி நல்ல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்குறேன். இந்த நொடி முதலே உன் வாழ்க்கை என்னிடம் ஒப்படைச்சிடு. பதறாதே மனமே, இனி எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் என்ற நம்பிக்கையோடு வாழத் தொடங்கு. ஓம் சாய்ராம்.